வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பழமையான ரெசிபி அதே நேரம் ரொம்பவும் ஆரோக்கியமான ரெசிபி இந்த ஸ்வீட் ரெசிபியோட பேர் பார்த்தீங்கன்னா மல்லித்தா நம்ம சைடில் வந்து தண்ணீர் பூரி சுருள் பூரி அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க மாவு பிசையிறது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ சேம் அதே மாதிரி தான் சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சம் இலக்கமாக பிசைவோம் இந்த இதுக்கு கொஞ்சம் கெட்டியாக நம்ம பிசைகிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க அப்படி என்ன சேர்த்துக்க விருப்பம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன சேர்த்துக்காமையும் நீங்கள் பிசஞ்சிக்கலாம் அதே நேரம் நீங்கள் ரொம்பவும் ஆயில் விட வேண்டாம் பயங்கர சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆயில் விட்டுற வேண்டாம் சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டாலே போதும் இப்போ பாருங்கள் நான் இந்த மாவை எந்த அளவுக்கு ஹார்டாக பிசைஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா ஹார்டாகவே பிசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம மாவு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு இதை அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டு பிசைஞ்சிக்கிட்டேன் அந்த டைமில் நான் வீடியோ ஷூட் பண்ண மறந்துட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து ஆயில் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் கடைசியாக சேர்த்து பிசஞ்சுக்கிறதுனாலும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ இந்த மாவெல்லாம் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம் நான் எதுக்காக இவ்வளோ டைம் இந்த மாவு சாஃப்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்ட்டாக நீங்கள் பிசஞ்சிட்டிங்க அப்படின்னா நாம் இந்த மாவை தேய்ச்சி தண்ணியில் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கும்போது அந்த மாவு அப்படியே ரெண்ட ரெண்டாக பிச்சுட்டு போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இந்த உருண்டைகள் எல்லாம் நம்ம நார்மலாக சப்பாத்தி ஷீட் தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாம் நீங்கள் பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் தேய்ப்பீங்க அப்படின்னா ஓகே ரவுண்டாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்படி ஒருவேளை உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரல அப்படின்னா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் மூடி ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேஃபில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க நான் ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிட்டேன் இருந்தாலும் கூட நம்ம எடுக்க போகிற எல்லா சப்பாத்தியும் ஒரே ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஃபன் பாக்ஸ் வச்சு இதை எல்லாத்தையும் ஒரே சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் மேலே இருக்கக்கூடிய அந்த மாவளில் நல்லா சுத்தமாக தட்டி விட்டுருங்க அதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் நம்ம மீதம் இருக்க எல்லா மாவையும் ஒரே ஈவனாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தண்ணீர் பூரி பொறிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறேன் அதே போல் இந்த சப்பாத்தி ஷீட் நீங்கள் ரெடி பண்ணும்போது ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தண்ணியில் போட்டு எடுக்கும்போது கண்டிப்பாக ரெண்டாக பிச்சுட்டு வந்துடும் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் பாதி அளவு இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா காயட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு நல்லா கரைஞ்சு அந்த சின்ன சின்ன பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் லேஸாக காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப மழை மழன்னு கொதிக்கணும்னு இல்லை அதே நேரம் ரொம்ப காயாமல் இருக்கும்போதும் போட்டுற வேணாம் ஓரளவுக்கு நல்ல மீடியம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போட ஆரம்பிங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வர ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நாம் ஏற்கனவே தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த சப்பாத்தி ஷீட்லாம் உள்ளே போட்டுக்கலாம் ஒவ்வொன்றாவே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு மூணுலாம் ஒன்றா போட வேண்டாம் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டதுமே அந்த சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி வந்து மேலே எலும்பி வரும் அந்த மாதிரி மேலே எலும்பி வரும்போது அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க திருப்பி விடும்போது கொஞ்சம் கவனமாக திருப்பி விடுங்க அந்த ஷீட் கிழிஞ்சிராமல் பார்த்து திருப்பி விடுங்க அதே போல் நாம் இது திருப்பறதுக்கு யூஸ் பண்ணுற கரண்டியும் கொஞ்சம் பெரிய சைஸ் கரண்டியாக எடுத்துக்கோங்க சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் இந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வரும் அதுக்காக அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இதே மாதிரி நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டதுக்கப்புறமும் சப்பாத்தி நல்லா எழும்பி வரும்போது இதை வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இதை வேறு ஒரு பிளேட்டில் வைக்கும்போது தனித்தனியாக வைங்க ஒன்றோட ஒன்று வச்சிங்கன்னா அப்படியே ஒன்றா ஒட்டிக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இது அதிகபட்சம் ஒரு பக்கத்துக்கு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அளவுக்கு தான் வேகும் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இதே போல் மீதம் இருக்க சப்பாத்தி ஷீட்டையும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணீர் பொரியை ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் இதில் வந்து ஸ்டஃபிங் கொஞ்சம் வச்சுக்கலாம் அதுக்கு நான் அதிக அளவுலாம் பொருள் எடுத்துக்கல கொஞ்சம் துருவனை தேங்காயும் அது கூடவே கொஞ்சம் போல் வெள்ளமும் நான் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வெள்ளம் போடுறதுக்கு பதிலாக சர்க்கரை நாட்டு சர்க்கரை உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இன்னுமே உங்களுக்கு கூடுதல் சுவை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சின்ன சின்னதாக நறுக்கி அந்த பீஸஸையும் இதில் தூவி விட்டுக்கோங்க ரொம்பவே கூடுதல் சுவை கிடைக்கும் முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தேங்காயும் வெள்ளமும் தூவி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் பொல்லாம் நெய் சேர்த்து அதுக்கப்புறமா நீங்கள் ரோல் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி அதிகளவு எதுவுமே சேர்த்துக்கல ரொம்பவே கம்மியான பொருட்களை வச்சு இதை செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த ரெண்டு பொருள் மட்டும்தான் நான் சேர்த்துக்கிட்டேன் வீட்டுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க சடனாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் ஒரு கால் மணி நேரத்தில் செஞ்சு கொடுத்துர்லாம் இது கோதுமை மாவு தண்ணியில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்ததால் இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குமோ நல்லா இருக்குமா மழுமலன்னு இருக்குமா அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் உண்மையாகவே இதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் இது நம்ம உடம்புக்கும் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி நம்ம செய்யும் போது ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எந்த இடம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தண்ணியில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது அதை வந்து பிரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க நம்ம போடுற அந்த தண்ணீர் பூரி வந்து ரெண்டாக பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அந்த பூரியை வந்து பெரட்டி விடும்போது மடிச்சுக்கிட்டு பெரட்டாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக பெருட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த ஒரு இடம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த பூரி பர்ஃபெக்டாக வரும் இப்போது இதுக்கு மேலே நான் கார்னிஷிங்காக கொஞ்சம் போல் தேங்காய் துருவலும் கொஞ்சம் போல் வெள்ளமும் தூவி விட்டுக்கிறேன் நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு மாவு பிசையும் போது அதில் ஒரு மூணு ஷீட் எடுத்து இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதோடய டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபல் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங்